சூர்யா மாரி சீரியல் பிப்ரவரி 17ஆம் தேதி எபிசோடுக்கான ரிவ்யூ தான் இந்த வீடியோவில் பார்க்க போகிறோம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். எபிசோட் எப்படி ஸ்டார்ட் ஆகுதுன்னா, விக்ரமன் வந்துட்டு அந்த ஊமை பொண்ணு சொன்னதை எல்லாத்தையுமே வந்து கேட்டு ரொம்ப ஷாக் ஆகுறாரு. தாரா இப்படிப்பட்ட ஆளா அப்படின்னு ஷாக் ஆகுறாரு. அதுக்கப்புறமா விக்ரமன் என்ன பண்ணுறாருன்னா, அந்த பொண்ணுக்கிட்டேருந்து அந்த டாலரை வாங்கிக்கிறாரு. வாங்கிக்கிட்டு, நான் இதை உங்ககிட்ட அப்புறமா வந்து கொடுக்குறேமா அப்படின்னு சொல்லிக்கிட்டு நேராக வந்து சூர்யாவை பார்க்க போகிறாங்க. சூர்யா வந்து விக்ரமா பார்த்ததோட, அம்மா கேஸில் ஏதாவது இம்ப்ரூவ்மெண்ட் தெரிஞ்சிச்சா அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு விக்ரமன் சொல்கிறாரு, ஒரு மிகப்பெரிய ஆதாரம் கிடச்சிருக்கு அப்படின்னு. அது கேட்ட உடனே சூர்யா சொல்கிறாரு, என்ன ஆதாரம் அப்படின்னு. அதுக்கு விக்ரமன் சொல்கிறாரு, உங்கள் அம்மாவை யார் கொலை பண்ணதுன்னு கிட்டத்தட்ட தெரிஞ்சு போச்சு அப்படின்னு. அது கேட்ட உடனே சூர்யா ரொம்ப கோபமாகி, யார் அவன் இப்போவே சொல்லுங்க அப்படின்னு. அதுக்கு விக்ரமன் சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், நான் சொன்னால் கண்டிப்பாக நீங்கள் கோவப்படுவீங்க, உங்கள் அம்மாவை கொலை பண்ணது வேறு யாரும் இல்லை, தாரா தான் அப்படின்னு. அது கேட்ட உடனே சூர்யா ரொம்ப கோபமாகி விக்ரமனோட சட்டியை பிடிச்சி, எங்கள் அம்மா என்னை சின்ன வயசுலேருந்து அவ்வளோ அழகாக பார்த்துக்கிறாங்க, அவங்க வந்து தேவி அம்மாவை கொலை பண்ணியிருப்பாங்கன்னு சொல்கிறீங்களா, இங்கே பாருங்கள், உங்களால் கேஸை பார்க்க முடியலைன்னா சீக்கிரம் இந்த மாதிரி க்ளோஸ் பண்ணுறதுக்காக அப்பாவி மேலே பழி போடாதீங்க அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரமன் சொல்கிறாரு, இங்கே பாரு சூர்யா, என்கிட்ட ஆதாரம் இருக்குது அப்படின்னு சொல்லிட்டு அந்த செயினை எடுத்து காமிக்கிறாங்க. செயினை எடுத்து காமிச்சிட்டு, இது மாதிரி உங்கள் அம்மா இறந்து கடந்த அந்த இடத்துல இந்த டாலர் கடந்திருக்கு அப்படின்ட்டு நடந்த கதை எல்லாத்தையுமே சொல்கிறாங்க. அது கேட்ட உடனே சூர்யா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், என்னால் நம்ப முடியாது. அப்போ விக்ரமன் சொல்கிறாரு, சரி நான் சொன்னால் நீங்கள் நம்ப மாட்டீங்க, நேரடியாக உங்களை ஆதாரம் இருக்கிற இடத்துக்கு அழைச்சிட்டு போகிறேன் அப்படின்னு சொல்லிட்டு சூர்யாவை நேராக அந்த ஊம பொண்ணு வீட்டுக்கு அழைச்சிட்டு போகிறாங்க, காமாட்சி வீட்டுக்கு. அங்கே போயிட்டு காமாட்சியை கூப்பிட்றாங்க. காமாட்சி வெளியில் வந்துட்டு ரெண்டு பேரையுமே பார்த்து தெரியாத மாதிரி முழிக்கிறாங்க. அப்போ விக்ரமன் சொல்கிறாரு, கொஞ்சம் நேரத்துக்கு முன்னாடி நான் உங்கள் வீட்டுக்கு வந்தேன்னே, இது மாதிரி என்ன நடந்துச்சோ சொல்லுமா அப்படின்னு. ஆனால் அந்த பொண்ணு வந்து எதுவுமே தெரியாத மாதிரி, நீங்கள் யார் அப்படின்னு கேட்குறாங்க. அது கேட்ட உடனே நம்ம விக்ரமன் ஷாக் ஆகுறாரு. அப்போ சூர்யா சொல்கிறாரு, இங்கே பாருங்கள், இந்த பொண்ணு உங்களை யாருன்னே தெரியலன்னு சொல்லுது, எதுக்காக தேவையில்லாமல் தாரா அம்மா மேலே நீங்கள் பழி போடுறீங்க, அந்த செயினை கொடுங்க அப்படின்னு சொல்லிட்டு சூர்யா அந்த செயினை வாங்கி வச்சுக்கிறாரு. இன்னொரு பக்கம் அந்த காமாட்சி விக்ரமன் பார்த்து கையெடுத்து கும்பிட்டு காலில் விழுகிறாங்க. இன்னொரு பக்கம் விக்ரமன் அதிர்ச்சி அடைகிறாரு. கண்டிப்பாக இதில் வேதை ஏதோ இருக்குது, அதனால தான் காமாட்சி போய் சொல்லியிருக்கா அப்படின்னு. அதுக்கப்புறமா சீனசி பண்ணி நம்ம மாரியை காமிக்கிறாங்க. மாரிக்கு வந்து விக்ரமன் கால் பண்ணுறாரு. கால் பண்ணி, இங்கே பாருமா மாரி, அந்த மியூசிக் பாக்ஸை கண்டுபிடிச்சியா என்ன அப்படின்னு கேட்குறாங்க. அதுக்கு மாரி சொல்கிறாங்க, நான் வந்து ஆல்மோஸ்ட் கண்டுபிடிச்சிட்டேன், ஆனால் என் அது என் கை தவறி போயிருச்சுன்னா நான் அதை கண்டுபிடிச்ச பிறகு உங்களுக்கு கால் பண்ணலாம்னு பார்த்தேன் அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரமன் சொல்கிறாரு, இங்கே பாரு மாரி, நீ சீக்கிரம் அந்த மியூசிக் பாக்ஸை கண்டுபிடிக்கணும், அப்போ தான் தேவி அம்மாவை யார் கொலை பண்ணான்னு தெரியும் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே நம்ம மாரியும், சரி நான் சீக்கிரம் கண்டுபிடிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு தேவி அம்மாவோட ஃபோட்டோக்கு முன்னாடி போய் மறுபடியும் நின்று வேண்டுறாங்க. தேவி அம்மா, எனக்கு சீக்கிரம் அந்த மியூசிக் பாக்ஸ் எங்கே இருக்குன்னு கண்ணில் காட்டுங்க அப்படின்னு. அப்படின்னு பார்த்து விளக்கு டக்குன்னு ஆஃப் ஆகுது. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, மாரி நீ வேண்டிக்கிட்டு இருக்க விளக்கு அணைஞ்சு போயிட்டு அப்படின்னு. அப்போ மாரி ஷாக் ஆகுறாங்க. அப்போ மாரி வேண்டுறாங்க, ஏற்கனவே விளக்கு அணைஞ்சிச்சு, ஹஸ்பண்டு சாருக்கு ஆபத்து வந்துச்சு, இப்போ மறுபடியும் விளக்கு அணியுதே, ஹஸ்பண்டு சாருக்கு எந்த பிரச்சனையும் இருக்கக்கூடாது அப்படின்னு வேண்டுறாங்க. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, மாரி மறுபடியும் விளக்கை கொளுத்து அப்படின்னு. அப்போ மாரி என்ன பண்ணுறாங்கன்னா நெருப்பட்டியே தேடுறாங்க, ஆனால் எங்கேயுமே இல்லை. அப்போ பார்வதி சொல்கிறாங்க, சரி சாமி ரூமில் போய் பாருமா அப்படின்னு. சரின்னு மாறி சாமி ரூமுக்கு வராங்க. பார்த்தா அங்கே வந்துட்டு அந்த மியூசிக் பாக்ஸ் இருக்குது. அதை பார்த்த உடனே மாறி ரொம்ப சந்தோஷப்படுறாங்க. அந்த மியூசிக் பாக்ஸை எடுத்துக்கிட்டு நேராக தேவி அம்மாவோட ஃபோட்டோ கிட்டே வந்துட்டு, அம்மா ரொம்ப நன்றிம்மா, நான் இதைத்தான் தேடிக்கிட்டு இருந்தேன், எனக்கு கண்ணில் காமிக்கிறதுக்காக தான் இப்படி விளக்கு அணைய வச்சிங்களா அப்படின்ட்டு விளக்கு கொளுத்திட்டு மறுபடியும் சாமி கும்பிட்றாங்க. உடனே நம்ம மாறி வெளியில் வந்துட்டு நேராக விக்ரமனுக்கு கால் பண்ணுறாங்க. கால் பண்ணி, அண்ணா எனக்கு மியூசிக் பாக்ஸ் கிடச்சிட்டு அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கு விக்ரமன் சொல்கிறாரு, ரொம்ப நல்லதுமா, அதில் தான் முக்கியமான ஆதாரம் இருக்குது, நீ நேராக பொன்னியம்மன் கோயிலுக்கு வாமா அப்படின்னு சொல்கிறாங்க. இது எல்லாத்தையுமே யார் காதில் வாங்கிட்டுருக்கான்னா, இது எல்லாத்தையுமே சங்கரபாண்டி காதில் வாங்கிட்டுருக்காரு. உடனே சங்கரபாண்டி நேராக தாரா கிட்டே போயிட்டு, இங்கே பாருங்கள், அந்த மியூசிக் பாக்ஸை அந்த மாதிரி கண்டுபிடிச்சிட்டான் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை கேட்ட உடனே தாரா பயங்கரமாக ஷாக் ஆகுறாங்க. என்ன சொல்கிற, அந்த மியூசிக் பாக்ஸை கண்டுபிடிச்சிட்டால அதில் முக்கியமான ஆதாரம் இருக்குன்னு அந்த தேவி சொன்னால் அது கண்டிப்பாக வேறு யாருக்கும் மாட்டுனுச்சுன்னா நம்ம கண்டிப்பாக மாட்டிப்போம் அப்படின்னு. அதுக்கு சங்கரபாண்டி சொல்கிறாரு, அந்த மியூசிக் பாக்ஸை கொண்டுக்கிட்டு நேராக அந்த போலீஸ்கிட்ட தான் அந்த மாறி போகிறா அப்படின்னு. அதை கேட்ட உடனே தாரா சொல்கிறாங்க, இங்கே பாரு, அந்த மியூசிக் பாக்ஸ் விக்ரமன் கைக்கு கிடைக்கக்கூடாது, எப்படியாவது அதை கொண்டுட்டு வா அப்படின்ட்டு சங்கரபாண்டியை அனுப்பி வைக்கிறாங்க. மாரியை ஃபாலோ பண்ணிக்கிட்டு போகிறாரு சங்கரபாண்டி. நம்ம மாரி கோவிலில் போய் நின்றுட்டு அந்த மியூசிக் பாக்ஸை எடுத்து கொண்டு போய் விக்ரமன்ட்ட கொடுக்குறாங்க. இதை வந்து சங்கரபாண்டி பார்த்துக்கிட்டே நிற்கிறாரு. இதோட எபிசோடை ரொம்பவே இன்ட்ரெஸ்டிங்காக முடிச்சிருக்காங்க.